வணக்கம். பாலை எப்படி காய்ச்ச வேண்டும்? பாலில் உடலுக்கு தேவையான புரோட்டீன், கால்சியம், வைட்டமின் ஆகிய சத்துக்கள் உள்ளன. பாலை முறையாக காய்ச்சியே பருக வேண்டும். பாலை பலமுறை சுட வைத்து பருகுவது மிகவும் தவறான செயலாகும். காய்ச்சிய பாலை 3 நிமிடங்களுக்கு மேல் சுட வைக்கும் போது அதிலுள்ள வைட்டமின் B1, B2, B12, பி காம்ப்ளெக்ஸ் ஆகிய சத்துக்கள் ஆவியாகிவிடும். பசும்பாலில் உடலுக்கு தீங்கு தரும் பாக்டீரியாக்களும் வைரஸ்களும் இருக்கும். எனவே பாலை காய்ச்சும் போது அவை அழிந்துவிடும். ஆனால் பசும்பாலை காய்ச்சும் போது பால் பொங்கியதும் அடுப்பிலிருந்து இறக்காமல் தொடர்ந்து 8 நிமிடங்களுக்கு கரண்டியால் பாலை கிளறிக்கொண்டே இருக்க வேண்டும். அவ்வாறு செய்யும் போது பால் 100 டிகிரி செல்சியஸ் வரை சூடாகி தீங்கு தரும் கிருமிகள் அழியும். பாக்கெட் பாலை காய்ச்சும் போது 6 நிமிடங்களுக்கு சூடு செய்தாலே போதும். ஏனெனில் பாக்கெட் பாலில் ஏற்கனவே கிருமிகள் அழிக்கப்பட்டு விடுகின்றன. பாக்கெட் பால், பசும்பால் எதுவாக இருப்பினும் காய்ச்சிய உடனே குடித்துவிட வேண்டும். பாலை 2 முறைக்கு மேல் சுட வைக்கக்கூடாது. அப்படி செய்தால் பாலில் உள்ள சத்துக்கள் போய்விடும். மேலும் எத்தனை டம்ளர் பால் தேவைப்படுகிறதோ அதை மட்டும் எடுத்து காய்ச்சி கொள்ளலாம். மீத பாலை ஃப்ரிட்ஜில் வைத்துவிட்டு தேவைப்படும் போது காய்ச்சி கொள்வதே நல்லது. மேலும் இது போன்ற ஆரோக்கிய குறிப்புகளை தெரிஞ்சுக்க பெண்மணி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.